வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக புரியும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளான் சொல்லுங்கள் சார், ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன படிக்கணுங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் நம்ம ப்ரீவியஸ் வீக் சண்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ லைவ் கிளாஸ் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சென்டம் சேலஞ்சஸ் வந்துட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்மளுடைய மிச்ச மாணவர்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டம் சேலஞ்சஸ் வீடியோ வந்துட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓட்டிங் தான் வந்துட்டு நான் இதில் பார்க்க போகிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு சென்டம் பிளான் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்தை நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா கொடுக்கணும். அது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் நான் வந்துட்டு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கூகுள் ஃபார்ம் வந்துட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டம் பிளான் வந்துட்டு உங்களுக்கு தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸோ எஸ்ஆர்னோ அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த டைமில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் டைமை டைப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் நான் அப்லோட் பண்ணால் மார்னிங்கிறத கொடுங்க. மார்னிங் 6 to 7 அந்த மாதிரி டைம் கொடுங்க. ஈவினிங் அப்படின்னா ஈவினிங் எந்த டைம் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ டே 1 அப்படிங்கிறது நாளைக்கு அப்படின்னா, அந்த டே 1 நீங்கள் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் எப்போ அப்லோட் பண்ணணும், அதாவது அந்த டே 1 முன்னாடி நாள் ஈவினிங் அப்லோட் பண்ணணுமா இல்லை டே 1 மார்னிங் நான் அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு செகண்ட் க்வெஸ்டினாக இருக்கும். அண்டு தேர்டு க்வெஸ்டினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே நான் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ அந்த எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் கரெக்டாக வந்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டி எனக்கு எது வருதோ அந்த டைமில் வந்துட்டு நான் கரெக்டாக வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக நீங்கள் மட்டும் இந்த சேலஞ்சை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 100 out of 100 அப்படிங்கிறது நீங்கள் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இந்த சென்டம் சேலஞ்சஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் சொல்கிறேன், இந்த சென்டம் சேலஞ்சஸ் சீரீஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், டெஃபினட்டாக 100 out of 100 வாங்கிறதுக்கான ஃபுல் ஸ்டெப்ஸையுமே நம்ம வந்துட்டு கிளியராக எடுக்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு டேவும் எப்படி வந்துட்டு உங்களுக்கு நான் பிளானில் கொடுப்பேன் அப்படின்னா, அந்த டேலே நீங்கள் என்ன படிக்கணும், என்ன சாப்டர், அது இலஸ்ட்ரேஷன் படிக்கணுமா எக்ஸசைஸ் படிக்கணுமா, அந்த இலஸ்ட்ரேஷனில் என்ன க்வெஸ்சன் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கீழே பதிவிடுங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி இந்த சென்டம் சேலஞ்சஸை வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய குரூப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.